ப்ளூ டிஷர்ட் என்ன உங்களுக்கும் தானே? என்ன டூ பாயிண்ட் போன ஒன்னு புதுசா மேய்க்க பெட்டி மூணு தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் வேட்டமலை அணியில் இருக்கு தேர்ட் ரைட் பிளேயர்ஸ் கையில் வச்சு என்எம்ஜி நாலு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் புதுசாக நினைக்கப்பட்டி மேட்டமலை அணி இரண்டு புள்ளியிலும் முடிவு இரண்டு புள்ளிகள் ஆடுகளம் ஒன்று அலங்கரிக்க வேண்டிய அணி வின்பால் கவர்னரி அதனை ஏற்று ஆட வேண்டிய செவன் சீட் அன்பி நகரம் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு விழா கண்டி சார்பாக கட்டுக்கொண்டேன். மேட்ச் முடிய போதனே முதல் ரவுண்ட்ல கொஞ்சம் நீங்க வேகமா வாங்கினேன். அடுத்ததாக கேள்வியாக இரண்டாம் ஆடுகளம் இரண்டில் மணிபுரஸ் ஓர்குளம் அதனை ஏற்று ஆட வேண்டிய ரெஃபரி கொடுப்பார். ஆடுகளம் ஒன்றில் அதுக்கடுத்தபடியாக விளையாட வேண்டிய அணி வின்பாய்ஸ் கவர்நகரி அதனை எடுத்து ஆட வேண்டிய செவன் சீட்டர் அன்பி நகரம் உடனடியாக தங்கள் அணியை தயார்படுத்திக் கொள்வது விழா கண்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். புதுசாரி நாய்க்கன் பெட்டி வெற்றி பெற்றது. ஆடுகளம் ஒன்றை அலங்கரிக்க வேண்டிய அணி வின்பாய்ஸ் கவர்னகர் அதை ஏற்று ஆட வேண்டிய செவன் சீட் அன்பு நகரம் உடனடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்குமாறு ஆடுகளம் இரண்டில் அடுத்ததாக மணிபரஸ் ஓர்குளம் அதனை ஏற்று ஆட வேண்டிய கேபி பிரதர்ஸ் கார்த்திகை பெட்டி. மணி பிரதர் நீங்க மேட்ச் கேட்டீங்க உடனே போட்டு விட்டு அதே மாதிரி நீங்க உடனே வேகமா வந்துருங்க. இரு அணிகளும் ஐந்து புள்ளிகளை எடுத்து விளையாடி கொண்டுள்ளது. ஆடுகளம் ஒன்று அலங்கரிக்க வேண்டிய அணி வின்பாய் கவர்னகிரி அதனை ஏற்று ஆட வேண்டிய அணி ஆடுகளம் ஒன்று அலங்கரிக்க வேண்டிய அணி வின்பாய் கவர்னகிரி அதனை ஏற்று ஆட வேண்டிய செவன் சீட்டா அன்பி நகரம் உடனடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்குமாறு விழா கம்பி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் வெளியே நின்னுங்களேன் விளையாடுறவங்க யாரு என்ன தெரியும் கொஞ்சம் வெளியே தள்ளி நின்னுங்கயா இப்ப காமிச்சு என்எம்ஜி
வின்பாய் கவர்னர் அதை ஏத்த ஆளவிட சிவன்சிட்ட அன்பின் அவரை கொஞ்சம் வேமா வாங்கினேன். நீங்க அந்த டீம் பாக்குறது அந்த டீம் உங்களை பாக்குறது இப்படியே லேட் பண்ணே வர்றதானே. கொஞ்சம் வேமா வாங்கணே. என்எம்ஜி 8 மேட்டமலை 7 புல்களும் எதுக்குனே உள்ள எத்தனை பேரு கருப்பிடிச்சு அசுல கேட்டு வச்சிருக்கிறாரு எதுக்குனே கொஞ்சம் வெளியே எழுதுகிறேன். தம்பி தோக்கா வெளியே போயா கொஞ்சம் வெளியே போங்க வெளியே போங்க. கடைசி 2 நிமிடம் மயில அங்கிட்டு போற அங்கிட்டு லைன் நம்பரே கிடையாது. இங்க சும்மா சும்மா நின்றுட்டு இருக்காது அங்க போய் நின்று அழகா இருக்க வேண்டிய அணி மணி பிரதாஸ் ஓர் குளம் அதனை எழுத்து ஆட வேண்டிய அணி கேபி பிரதாஸ் கார்த்திகை பட்டி ஏன் மேட்ச் முடிய போதுனே கொஞ்சம் வேமா வாங்கினே. அதற்கடுத்தபடியாக ஆடுகளம் 2 அலங்கரிக்க வேண்டிய அணி விஎஸ்சிஎல் கமிட்டியை வந்து போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடுத்தது யாருங்க? ஆமா ஆமா 7 புள்ளிகளும் என்எம்ஜி பிரதேசம் 15 புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இப்போட்டி முடிந்த மறுகணமே ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டிய மணி பிரதாஸ் கையில வச்சு மணி பிரதாஸ்